Welcome to Raptors Gaming. In this video, we will talk about Gallimimus. We will tame food. Okay guys, first we will see taming food. So this is herbivore creature guys. So first the most effective food list first Dimetrodon kibble. That is crops, that is mijo berry, that is remaining berries. So most effective food is Dimetrodon, that is least effective food berries. So Dimetrodon kibble we make already a video. So check the video. Link okay. சரி गाइस அடுத்து நாம வந்து பார்க்க போறது என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இத டேம் பண்றதுக்கு நாம இப்போ வந்திருக்கோம் சோ எந்த இடத்துல அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் வுட் ஏரியாக்கு இந்த பக்கத்துல கரைக்கு இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு Gallimimus சைடுல ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்கே இத டேம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏனா வந்து பாத்தீங்கன்னா most of the times வந்து terror birds இல்லனா வந்து ரெட் வுட் ஏரியால இருக்க other creatures வந்து பாத்தீங்கன்னா இத அட்டாக் பண்ணிட்டே இருக்கும் இது ரன்னிங்ல ஓடிட்டே இருக்கும் இத டேம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கேர்ஃபுல்லா டேம் பண்ணுங்க சிம்பிளான கான்செப்ட் தான் வந்து என்ன பண்ணனும் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா போலா இருக்குங்களா அது யூஸ் பண்ணி இந்த நாக் அவுட் பண்ணி டைம் பண்ணிடலாம் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கும் சோ அந்த டைம் பண்ணும்போது அதோட தலையில அடிக்காதீங்க அதோட உடம்புல அடிங்க ஓகேங்களா சோ அப்பதான் வந்து ஈஸியா வந்து நாக் அவுட் ஆகும் இப்போ பாருங்க நான் உடம்புல அடிச்சேனே ஈஸியா நாக் அவுட் ஆயிச்சு இதுவே நீங்க தலையில அடிச்சீங்கன்னா சீக்கிரமா செத்து போயிடும் இன்ஸ்டன்ட்டா சோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க வீக்னஸான பாயிண்ட் அதுக்கு அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அதோட தலை தான் ஓகேங்களா பார்க்க அழகா இருக்கும் பட் ஆனா அதுதான் வந்து அதோட வீக்னஸும் கூட சரி ஓகே நம்ம வந்து சைடுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கில் பண்ணிட்டு நாம வந்து இந்த ஏரியால எந்த ஒரு டேஞ்சரஸ் அனிமலோ கார்னிவோர் கிரீச்சரோ எது வந்து நம்மள அட்டாக் பண்ணாத மாதிரி இருக்கிறதுக்காக நாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் வால் வந்து போடுறோம் சரிங்களா சோ அதுக்காக தான் நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் வால் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சோ இப்போ ஃபைனலா வந்து கடைசி ஸ்பைக் வால் சோ நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வந்து அந்த பக்கம் ராக் இருக்குது அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் வால் இந்த மூணு ஸ்பைக் வாலோட முடிஞ்சிடுச்சு நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணீங்கனா கூட கொஞ்சம் பாத்து கேர்ஃபுல்லா டைம் பண்ணுங்க ஓகே சோ முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து டார்ப்பர் ரொம்ப சீக்கிரமா இறங்கும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷூட்டிங் பாம் எடுத்துட்டு போங்க அதுக்கு அப்புறம் most effective food யூஸ் பண்ணுங்க அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பயோடாக்சின் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இப்போ நான் வந்து என்ன பண்ணப் போறேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டார்ப்பர் வந்து வேகமா இறங்குது ஓகேங்களா அதனால நான் என்னோட கிரீச்சர் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதல வந்து கொஞ்சம் பயோடாக்சின்ஸ் இருக்குது சோ நான் போய் என்ன பண்ணப் போறேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீச்சரை கூடிட்டு வந்து அதல இருந்து நான் வந்து பயோடாக்சின் எடுத்து இந்த கிரீச்சருக்கு வந்து கொடுக்க போறேன் ஓகேங்களா சோ நம்ம ஃபைனலா வந்து வந்துடுங்க guys ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டேம் பண்ணோம் இது டேம் பண்ற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் அதிகமா இருக்கும் சோ அதனால வந்து ஸ்பைக் வால்ஸ் இதெல்லாம் கொண்டு போறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி லாங் neck rifle யூஸ் பண்ணுங்க தலையில அடிக்காதீங்க முக்கியமா உடம்புல மட்டும் அடிங்க ஓகே சோ பயோடாக்சின் கொஞ்சம் கொடுத்துறோம் ஏனா வந்து டேம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சோ நம்ம கொஞ்சம் ஃபீட் பண்ணி விட்டனா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கிட்ட டக்குன்னு வந்து அந்த கான்சியஸ் உடனே டேமேஜ் வரங்களா சோ பரவாயில்லை நமக்கு வந்து டேம் ஆயிடுச்சு ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட saddle இருக்கு saddle வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ரைட் பண்ணலாம் ஓகேங்களா சோ saddle பத்தின டீடைல்ஸ் வந்து நான் இதல கொடுக்க மாட்டேன் பட் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சிக்கிறேன் என்னடா இது ஓ மை காட் என்ன இது டேம் ஆனவனே எல்லாமே வந்து மிரர்ல தெரியுற மாதிரி தெரியுது சரி ஓகே சோ இதான் வந்து டேம் பண்ணியாச்சு சோ இந்த கிரீச்சரோட ஹபிலிட்டிஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின வந்து டீடைலா நாம இப்ப பாத்துறலாம் गाइस ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது கரை கூடிட்டு போறோம் அது வந்து பாத்தீங்கன்னா मोस्ट ஃபாஸ்ட் டிராவலிங் கிரீச்சர் ஹெர்பிவோர்ல ஓகேங்களா சோ மிட் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு கிரீச்சர்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ண முடியுது இவ்ளோ வேகமா ஜம்ப் பண்ணுது பாருங்க ஓகேங்களா சோ சரி गाइस இதனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து டீடைலா பாத்துறோம் இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல தான் இருக்குறோம் வேற எங்கேயும் போல பட் இப்போ வந்து பாருங்க கரெக்ட்டா லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணா அப்புறம் சரியாயிச்சு ஓகே சோ இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இதனோட எபிலிட்டிஸ் எல்லாமே பாத்துறலாம் ஓகேங்களா So, we will jump into the long jump. So, height jump and long jump. So, we will jump into the creature. This is cave use jump into the cave. This creature is cave. But long range use the primary attack. The primary attack. Okay, now jump the mountain. So, berries la arrows பண்ணி தான் செக் பண்ணி பார்த்தேன் பட் அது கரெக்ட்டா அதோட தலையில நின்னா தான் arrows பண்ணுன்னு நினைக்கிறேன் பட் ஆனா wood attach collect பண்ணுது மெயினா வந்து டாச்சஸ் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இதில் ரைட் பண்ணலாம் அந்த சேடலில், அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெர்பியோர் க்ரீச்சர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாக் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டாக் பண்ணால் இது பயந்து ஓட தான் பார்க்கும். ஸோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஒரு க்ரீச்சர்னு சொல்லலாம். ஸோ அதனால் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஜீரோ டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஆனால் இதோட முட்டையை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ண வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மேஜராக இதனோட வீக்னஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதை செத்து போயிடும், அதை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒன்று விஷயம். ஸோ ரெட்வுட்டில் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன இந்த போலா, ஸ்பைக் வால்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு, லார்ஜ் பியர் ட்ராப்பு, அப்புறம் வந்து பியர் ட்ராப்ஸ், இதை கொண்டு போனாலே போதும், ஈஸியாக வந்து நாக் அவுட் பண்ணி டேம் பண்ணிடலாம். ஸோ அதை சுற்றி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்பைக் வால் வச்சிங்கன்னா தான் உங்களால் அதை சேஃபாக வந்து டேம் பண்ணி கொண்டு வர முடியும், இப்போ நான் வச்ச மாதிரி ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பெரியும் கலெக்ட் பண்ணுது. ஸோ ரா கேரட்ஸ், பெரிஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுது. அப்புறம் விட்டுட்டாச்சு. ஸோ நார்மலாக என்ன ஹெர்பியோர் க்ரீச்சர்ஸ்க்கு இருக்குமோ அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுக்கும் இருக்குது கைஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயினாக இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்டையர் மேப்பே நம்ம வேகமாக இது மூலிமா வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து முடியும். ஏன்னா அதோடய ஸ்பீடு பார்க்க போதே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஹெல்த்து, மூவ்மெண்ட்டு, அப்புறம் ஸ்டாமினா, இதுக்கு மட்டும் போட்டிங்கனாலே போதும். வேறு லெவலான க்ரீச்சரு, இதை வச்சு நீங்கள் வந்து எங்கேருந்து எந்த மூலைக்கு வேணால் நீங்கள் தப்பிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த க்ரீச்சரை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு எந்த மூலைக்கு போனீங்கனாலும் எந்த ஒரு க்ரீச்சரும் உங்களை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அதை விட இது ஸ்பீடாக போயிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு ஏரியாவில் இருக்கிறோம், ஒரு மவுண்டைன் பக்கத்தில் இருக்கோம் நியர்பையில் அப்படின்றப்போ ஒரு ஆலசரோ இல்லை வந்து ஒரு ரெக்ஸோ வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா வந்து இந்த க்ரீச்சர் நம்ம மூலியமாக போயிட்டுருக்கோம், ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து வேகமாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு போக முடியும் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகரட் பெரிஸ், அப்புறம் வந்து டேச் வுட், இதெல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் இதனோட இதுவே. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கார் தலைவரே. ஸோ 2 பேர் வந்து ரைட் பண்ண முடியும் அந்த சேடலில், நான் சொன்ன மாதிரியே இருக்குன்னு அந்த ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளால் லாங் நெக் ரைஃபிள், வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பவு, ஏரோ எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும், ஜம்ப் நல்லா, அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெயிட்டு, ஸ்டாமினா இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு ட்ராவல் ப்ளஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து கூட்ஸை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ஸ் எல்லாம் இதில் ஒரு ஒரு அட்வான்டேஜஸ் கூட. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது கைஸ் ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள் இது லாங் நெக் ரைஃபிள் யூஸ் பண்ண முடியுது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ லாங் நெக் ரைஃபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு தான் ஓரளவுக்கு ஒரு 180 டிகிரியில் வந்து இது பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளில் மாற்றி நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிங்கடோபிதிகஸ் இருக்குது. அவன் ஒரு 4 சாத்தும் வாங்க. ஸோ நம்மளை அட்டாக் பண்ண வரான்னு இப்போ தெரிஞ்சிச்சு, இப்போ கிட்ட வந்துட்டானா இப்போ நம்ம வந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடல. அது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பார்த்தீங்களா. அவனால் நம்மளை ட்ரேஸ் பண்ணி வரவே முடியாது, நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணி ஓடிடலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் வந்து அட்வான்டேஜ் கேலிமஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ அவன் தப்பிச்சு போக பார்க்குறானா என்ன பண்ணுறான்னு தெரியல, ஆனால் நம்மளை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கான். பட் இன்னும் ஒரு அடி அடிச்சு அவன் நாக் அவுட் ஆயிடுவான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து இவனை நாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பாருங்கள் நாக் அவுட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹண்ட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணி கொண்டு போகலாம் ஓகே. டெலபோசார்கிட்டலாம் தரமாக சம்பவம் செய்யலாம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவனை டேம் பண்ண முடியாது. ஏன் அவனை டேம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவனோட பேசிவ் டேமிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிவ் டேமிங் பாருங்கள், இங்கே நமக்கு வந்து அவனோட இன்வென்ட்ரி ஆக்சஸ் பண்ணவே முடியாது. நம்ம பேக் தான் வந்து நம்மளோட இன்வென்ட்ரி தான் ஆக்சஸ் ஆகுது அவனை தொட்டாலும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, சில க்ரீச்சர்ஸை வந்து நம்ம பேசிவாக தான் டேம் பண்ணி ஆகணும். ஸோ பேசிவ் டைமிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பேன் யூஸ் பண்ணலாம், ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பவு, ஏரோ, சம்திங் எல்லாமே வந்து ரைட் பண்ணிக்கிட்டே இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேராக போகலாம். ட்ரைப்பில் 2 பேர் இருக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து 2 பேர் சுற்றி பார்க்குறதுக்கு ஏரியாவை எல்லாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பின்னாடி வந்து சேர் ஆப்ஷன்ஸ் காட்டுது, பட் நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, இதை பற்றி நான் வேறு ஏதாவது விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.